புத்தக மக்களுக்காக படைக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள் இன்று உலகமெங்கும் 200 கோடிக்கு மேல் மக்கள் இன்று வந்து உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் குடும்பியவையில் குடும்பத்திலும் சரி நட்பிலும் சரி அனைத்து துறைகளிலும் உலகத்திலேயே சிறந்து விளங்கியவர்கள் நபிகள் நாயகம். அவர் 1500 வருடங்கள் ஆனாலும் இன்றும் உலகமெங்கும் 200 கோடி மக்களுக்கு மேல் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி நாங்கள் கோவையிலே ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், சமத்துவம் அமைதி நிலவ வேண்டும். அதே மாதிரி நல்லிணக்கத்திற்காக வாழ்ந்தவர் நபிகள் நாயகம் அவர்கள். அதற்காக வேண்டி இன்று மக்கள் இந்த பகுதி மக்கள் சாய்பாபா கல்லி பகுதி மக்களுக்கு மதிய உணவை ஏற்பாடு செய்து நல்லிணக்க விழாவாக ஒரு இந்து மடாதிபதி வந்திருக்கிறார், ஒரு ஃபாதர் வந்திருக்கிறார், ஒரு அஜரத் வந்திருக்கிறார், ஒரு டோனி சிங்கு வந்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம் என்றால், இந்த நாட்டில் 1500 வருஷத்திற்கு முன்பே எங்களுக்கு வழிகாட்டியவர் நபிகள் நாயகம். இப்படித்தான் வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மற்ற மக்களுக்கு இருப்பதை கொண்டு உதவி செய்ய வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இறைவனே குர்ஆனிலே சொல்லுகிறான், யார் வந்து ஒற்றுமையோடு இருக்கிறீர்களோ ஆயுளை அதிகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது தமிழகத்திலே மத நல்லிணக்க விழாவாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அனைத்து மக்களுக்கும் இந்த நாளில் வளம் வளர்ச்சி, நாடு முன்னேற இந்த நாளில் நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். உலகத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இன்னைக்கு வந்து உலகத்துக்கு முன்னோடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறோம். ஆனால் முன்னோடி வந்து உலக மக்கள் அனைவருக்கும், 700 கோடி மக்களுக்கும் முன்னோடியாக இருப்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.